السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وبسم الله الحمد للمصلي المسلم نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله، نشهد أن محمدا عبده ورسوله، أرسله بالحج بشيرا ونذيرا ودائيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا، إنك أنت العليم الحكيم. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم، أعوذ بالله السميع العليم، بسم الله الرحمن الرحيم. ربي هب لي من الصالحين. وقال أيضا: المال والبنون زينة الحياة الدنيا. قال نبينا صلى الله عليه وسلم: إذا أفصح أولادكم فعلموا لا إله إلا الله محمد رسول الله. صدق الله مولانا العليم، صدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. فهل أنتم رتشغن الله ركي وديتاغتم ثم النبي صلى الله عليه وسلم أبرغلين ميدم أرمين آيغم صلى الله عليه وسلم أبرغلين كدومبتارغل ميدم فرمانا صلى الله عليه وسلم أبرغلين تولرغل சகாபாக்களின் மீதும் தாபியின்கள் மீதும் சபவ தாபியின்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த வாரத்திலே நாம் எல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, வரக்கூடிய இன்னும் சில நாட்களில் தீபாவளி பண்டிகை இருக்கிறது. அதை தாண்டி நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகளின் தின நினைவு தின விழா என்று இருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்குகின்ற சமயத்தில் இதை ஒட்டி குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை பற்றி இன்றைய தினத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுகிறது, அவர்களை எப்படி நாம் வைத்திருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லுகிறது என்று பார்க்குகின்ற நேரத்திலே அல்லாஹ் குர்ஆனிலே நிறைய வசனங்களிலே குழந்தைகளை பற்றி தனித்தனியாக சொல்லுவார். அல்லாஹ் சொல்லும் பொழுது அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, பொருட்செல்வமும் குழந்தை செல்வங்களும் இந்த உலகத்தின் அலங்கார பொருட்கள் என்று சொல்லுவாங்க. இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வஸுர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா என்று சொல்லுவாங்க. குழந்தை செல்வங்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் நம் கண் குளிர்ச்சியானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவாங்க. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் நிறைய இடங்களிலே குழந்தை செல்வத்தை பற்றி நிறைய பிரஸ்தாபித்துக் கொண்டே இருப்பார். நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் தினம். மனிதர்களின் கண் குளிர்ச்சியே குழந்தைகள் தான். மனிதர்களின் வாழ்க்கையிலே அவர்களின் குழந்தைகள் பிறப்பது, அவர்களுக்கு குழந்தைகள் உருவாகுவது, இவைகளெல்லாம் வாழ்க்கையில் அவர்களுக்கு இனிமையை பெற்று தருகிறது, வாழ்க்கையிலே சந்தோஷங்களை பெற்று தருகிறது, வாழ்விலே அவர்களுக்கு ஆதாரங்களை பெற்று தருகிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் வாழும் பொழுது பிறரிடம் வலிமையை நமக்கு தரக்கூடியது குழந்தை செல்வம்தான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். குழந்தை வளர்ப்பு பற்றி இஸ்லாம் காட்டும் வழிகாட்டல்கள் என்ன என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தை இப்ராஹிம் அலைஹி ஸலாம் அல்லாஹ்விடத்திலே குழந்தை செல்வத்தை கேட்கின்ற நேரத்திலே இப்படி கேட்டார்கள்.
ரப்பி ஹபலி மின சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு நல்ல சாலிகான சந்ததியர்களை கொடு என்பதாக அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்திலே அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் குழந்தை செல்வம் வேண்டும் என்று கேட்டு பெற்ற மிகப்பெரிய ஒரு செல்வம் தான் குழந்தை செல்வம். இந்த குழந்தை செல்வம் இல்லை என்று சொன்னால் சமூகத்திலே சமுதாயத்திலே மரியாதைகள் இல்லாமல் போகிவிடும். அவர்களுக்கு மத்தியிலே குழந்தை செல்வம் இல்லை என்பதை அவர்கள் ஏளனமாகவும் அவர்களை கேவலமாகவும் நினைக்கின்ற ஒரு மக்களாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹுவின் அருள் அவன் மிகப்பெரிய அருள்களிலே சிறந்த அருள். பொரு செல்வத்திற்கு பின்னால் குழந்தைகள் செல்வம் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்தியாவில் முதல் பிரதமர் மாண்புமிகு ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிறந்த தினத்தை முன்னிட்டு குழந்தைகள் தினம் நவம்பர் 14 என்று கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நவம்பர் 14 குழந்தைகளுடைய தினத்தை ஜவஹர்லால் நேருடைய பிறந்த தினத்தின் நினைவாக கொண்டாடி கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மகிழ்வாக குழந்தைகளின் தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாம் எப்படி குழந்தைகளை வளர்ப்ப வேண்டும், குழந்தைகளை எப்படி உருவாக்க வேண்டும், அவர்களை எப்படி வார்த்தெடுக்க வேண்டும் என்பதை பற்றி இஸ்லாம் நிறைய சொல்லும். இதயங்களின் நர்பாக்கிய சிந்தனைகள் மனிதனுடைய பிரகாசத்திற்கு மிக முக்கியமான காரணம் குழந்தைகள் தான் என்று சொல்லுவார்கள். உள்ளங்கள் நற்பண்புகளை கொண்டும் நற்கர்மங்களை கொண்டும் நம் பிள்ளைகளை உருவாக்கினால் அந்த குழந்தைகள் பின்னால் அவர்கள் உலகத்திலே வாழும் பொழுது இவர்கள் அலங்காரத்தின் சொந்தக்காரர்கள் என்று சொல்லும் அளவிற்கு மிக முக்கியமானவர்களாக மாறிப்போவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், குழந்தைகளை நீங்கள் நல்ல முறையில் வளருங்கள் என்று சொல்லுவார்கள். பெருமானார் ஒரு ஹதீஸிலே சொல்லும் பொழுது இதா அஃபஹ அவுலாதுக்கும், உங்கள் குழந்தைகள் பேச ஆரம்பித்து விட்டால் குல்லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று உங்களுடைய குழந்தைகளின் வார்த்தை முதல் வார்த்தை அல்லாஹுவாக இருக்கட்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்கினியவர்களே, குழந்தை பேச ஆரம்பிக்கின்ற நேரத்தில் அம்மா என்று சொல்லிவிட்டால், அத்தா என்று சொல்லிவிட்டால், வேற ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் நாம் எவ்வளவு சந்தோஷப்படுகிறோம். என் பிள்ளை அம்மா என்று சொல்லிவிட்டது, என் குழந்தை அத்தா என்று சொல்லிவிட்டது என்றெல்லாம் எவ்வளவு சந்தோஷம் அடைகிறோமோ அதை விட லட்சக்கணக்கிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குழந்தை பிறந்து பேசுகின்ற நேரத்திலே முதல் வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் என்று எந்த குழந்தைகள் சொல்லுகிறதோ அந்த குழந்தைகளை பார்த்து அல்லாஹ் மிக சந்தோஷப்படுகிறான் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவே நல்லடியார்களே, கலிமாவை சொல்லி தாருங்கள். அது உங்கள் பிள்ளைகள் பேச ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுக்கு நீங்கள் கலிமாவை சொல்வதின் காரணமாக அவர்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது, உங்கள் பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவே நல்லடியார்களே, சொல்லித்தர வேண்டும் என்ற வார்த்தைகளை லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற வார்த்தைகளை மட்டும் விட்டுவிட்டு மற்ற வார்த்தைகளை நாம் சொல்லித் தருகிறோம். ஆங்கிலத்தில் பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி டாடி என்று சொல்லிக் கொடுக்கிறோம், மம்மி என்று சொல்லிக் கொடுக்கிறோம். இவைகளை எல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்கு நமக்கு எவ்வளவு விருப்பமாக அன்பாக ஆசையாக பாசமாக இருக்கிறதோ அதே போன்றுதான் அல்லாஹ் இந்த அடியார்கள் பேச ஆரம்பிக்கின்ற பொழுது அவனுடைய பெயரை சொல்வதற்கு அல்லாஹ் ஆசிக்கிறான் என்பதாக பெருமானார் திரும்ப திரும்ப சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹுவின் நல்லடியார்களே, குழந்தைகளை நாம் உருவாக்குகின்ற அற்புதமான நிகழ்வுகளை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற நேரத்தில் உலகத்திலே நீங்கள் கண்ணியமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் குழந்தைகளை சரிபடுத்துங்கள், நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் குழந்தைகளை சரிபடுத்துங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆரம்பம் அவர்களின் வார்த்தை அல்லாஹ் என்று வந்துவிட்டால், அவர்களின் உள்ளங்களிலே அல்லாஹ் நுழைந்து விட்டால் உலகத்தில் எல்லாம் அதற்கு பின்னால் தான் வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவே நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள், எந்த வார்த்தையை முதலில் நாம் சொல்லுகிறோமோ அந்த வார்த்தையில் தான் கடைசியாக மூச்சு நிற்கின்ற நேரத்தில் கூட லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற வார்த்தை நம் பிள்ளைகளுக்கு பேச ஆரம்பிக்கின்ற பொழுது சொல்லிக் கொடுக்கின்ற அந்த வார்த்தைகள்
பிள்ளைகளுடைய பேச்சு முடிகின்ற அந்த தருணத்திலே மரண தருவாயில் கூட கனிமாக்களை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நிதர்சனமாக நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பலஸ்தீனத்திலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா, குழந்தைகள் இடிபாடுக்கு இடையிலே கனிமாவை சொல்லிக் கொண்டே இருக்கின்ற குழந்தைகளை நிறைய நாம் காணொளிகளிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா. ஆரம்பத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட அந்த களிமா கடைசியில் வர வேண்டும் என்று சொன்னால் நம் குழந்தைகளை ஆரம்பத்திலே அல்லாஹுவின் பயத்தையும் அல்லாஹுவின் சொல்லையும் அவனுடைய நாமத்தையும் நம் பிள்ளைகளின் நாவிலே உந்தப்பட வேண்டும், அவர்களுக்கு சொல்லித்தரப்பட வேண்டும் என்பதைத்தான் மார்க்கம் நம் குழந்தை வளர்ப்புகளிலே மிக முக்கியமாக சொல்லுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, எவ்வளவு கண் குளிர்ச்சியாக இருக்கிறது நம் குழந்தை பிறக்கின்ற நேரத்தில் பேசுகின்ற நேரத்தில் களிமாவை சொன்ன குழந்தைகள் மரணிக்கின்ற தருவாயிலே களிமாவோடு மரணிக்கின்ற குழந்தைகளாக இருந்தால் அந்த குழந்தைகள் சுவனத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று சொன்னார்கள் அல்லவா பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் கால லா இலாஹா இல்லல்லாஹ் தகலல் ஜன்னா, ஒரு மனிதன் மரணிக்கின்ற தருவாயில் அவன் கவாயிலே அல்லாஹுவின் பெயர் உச்சரிக்கப்படுகின்ற அந்த களிமா வந்துவிட்டால் தகலல் ஜன்னா, அவனுக்கு கேள்வி கணக்கு ஏதும் இல்லை, அவன் சுவனத்திற்கு சென்று விடுவான் என்றல்லவா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இந்த நிகழ்வை நாம் பலஸ்தீனத்தில் நடக்கின்ற அந்த நிகழ்வுகள் நமக்கு கண்ணுக்கு நேராக படம் எடுத்து காட்டப்படுவதை நாம் உண்மையாக பார்க்க வேண்டும். இதுபோன்றுதானே பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பேச ஆரம்பிக்கின்ற பொழுது அல்லாஹ்வை கொண்டு ஆரம்பியுங்கள், பேச்சை முடிக்கின்ற நேரத்திலும் அல்லாஹ்வை கொண்டு முடிக்கப்படும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் களிமாவை சொல்லிக் கொடுக்கின்ற நேரத்திலே அந்த பிள்ளைகள் வாழ்க்கை முழுக்க அந்த களிமாவுடைய வாழ்க்கையாகவே வாழக்கூடிய ஒரு தன்மையை அல்லாஹ் கபூல் செய்து விடுகிறார். அதனால்தான் அந்த பிள்ளைகள் பேசுகின்ற நேரத்திலே அவர்களிடத்திலே நாம் களிமாவை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். குல்லா இலாஹ இல்லல்லாஹ், பிள்ளைகளிடத்திலே நாம் பேசுவோம் அல்லவா. நம் மழலை பிள்ளைகளை தோளிலே தூக்கிக் கொண்டு வைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அஷ்ஹதுல்லா இலாஹ இல்லல்லாஹ், களிமாவை சொல், களிமாவை சொல் என்று சொல்லுவோம் அல்லவா. அப்படி சொல் சொல் என்று சொல்லுகின்ற நேரத்திலே வாயை திறந்து ஒரு நேரத்திலே அந்த குழந்தை சொல்லிவிடும் இல்லையா. நாம் நேரடியாக பார்க்கிறோம் அல்லவா, அதுபோன்றுதான் மரண தருவாயிலே களிமாவை சொல்வதற்கு தருணங்கள் வருகின்ற நேரத்தில் அவர்களுக்கு வாயிலே முடிய முடியவில்லை என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில் யாரெல்லாம் களிமாவை சொல்வதற்கு முடியாத நேரத்தில் தல்கீனை நீங்கள் அங்கிருந்து ஓதிக்கொண்டே இருங்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்வதை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தால் அவர்கள் ஆரம்பத்திலே முதல் வார்த்தையாக களிமாவை பேசினார்கள் அல்லவா, அது அவர்களுக்கு நினைவு வந்துவிடும். கடைசி நேரத்தில் கூட களிமாவை மொழிவதற்கு அது வாய்ப்பாக அமைந்துவிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வே நல்லடியார்களே, நம் குழந்தைகளை களிமாவை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும், வாழ்க்கையிலே அவர்களை முன்னேற்றத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வே நல்லடியார்களே, அல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஸிலே சொல்வார்கள், அக்ரிமு அவுலாதக்கும் வஹ்ஸினு ஆதாபக்கும் யஃகிர் லக்கும் என்று சொன்னார்கள். குழந்தைகளை கண்ணியமாக நடத்துங்கள். நபிகள் நாயகம் சொன்ன வார்த்தை ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறார்கள், அத்திபு அவுலாதக்கும், உங்கள் குழந்தைகளை நல்ல ஒழுக்கத்தோடு கண்ணியமாக நடத்துங்கள். நீங்கள் அவர்களை அப்படி நடத்தினால்தான் அவர்கள் நம்மிடத்தில் ஒழுக்கமாக நடப்பார்கள். அவர்களை கண்ணிய குறைவாக நாம் நடத்தினால் அத்தா வருதுன்னு சொல்லுவான், அம்மா வருதுன்னு சொல்லுவான். அவர்களிடத்தில் கண்ணியமாக பேசினால் அவன் கண்ணியமாக பேசுவான். நம் குழந்தைகளுக்கு நாம் தான் ரோல் மாடல், நம் குழந்தைகளுடைய ரோல் மாடல் நாம் தான். அதை நாம் எப்படி காட்ட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை நடைமுறைகளை கொண்டு போய் நம் பிள்ளைகளிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். ரசூல் இப்படித்தான் சொல்லி தந்தார்கள், ரசூல் இப்படித்தான் குழந்தைகளிடத்திலே நடந்தார்கள் என்பதை ரசூலின் நடைமுறை வாழ்க்கையை ரோல் மாடலை நம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ்வே நல்லடியார்களே, அக்ரிமு அவுலாதக்கும், குழந்தைகளிடத்தில் கண்ணியமாக பேசுங்கள், கண்ணியமாக நடங்கள், அவர்களிடத்தில் கண்ணியமாக உங்களுடைய எல்லா விதமான நடத்தைகளும் இருக்கட்டும் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு நீங்கள் அழகாக ஒழுக்கங்களை கற்றுத்தாருங்கள்.
இந்த இரண்டையும் நீங்கள் கற்றுக் கொடுத்தால் எவசருக்கும் உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று சொன்னார்கள் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன கஷ்டம் நமக்கு, நம் பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்தால் நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நம் பிள்ளைகளுக்கு அழகான முறையிலே ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்பதினால், கண்ணியம் கொடுப்பதினால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து கண்ணியப்படுத்துகிறான் என்று சொன்னார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நல்லொழுக்கத்தால் அவர்கள் உலகத்தின் அலங்கார பொருட்களாக மாற்றுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம் குழந்தைகளை நல்ல ஒழுக்கங்களை கொடுத்து உலகத்தின் அலங்கார பொருட்களாக நீங்கள் மாற்றினால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் கான இன்தஹு சபியுன் ஃபல்யத்தஸப்பாலஹு என்று சொன்னார்கள் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களிடத்தில் குழந்தைகள் இருந்தால் அவர்களிடத்தில் நீங்கள் குழந்தை போலவே விளையாடுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமைநாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பேர குழந்தைகளிடத்திலே யானையின் மீது உட்கார்ந்து ஓட்டுவதை போன்று பெருமானார் நாற்கால் பாச்சலில் இருப்பார்கள். குழந்தைகள் முதுகிலே ஏறிக்கொண்டு சவாரி செய்வார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்ப்பார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவார்கள், என்ன நாயகமே என்று குழந்தைகளிடத்தில் குழந்தைகளை போன்று விளையாட வேண்டும் என்று. மார்க்கத்திலே பெருமானார் குழந்தைகளின் நல்ல ஒழுக்கங்களை உருவாக்குவதற்கு இதுவும் ஒரு காரணம் என்று சொன்னார்கள் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள் மட்டுமல்ல, அதை பார்த்து சொன்னார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நேம் ராகிப் நேமல் மர்கூப் என்று சொன்னார்கள். வாகனமும் நல்ல வாகனம், வாகனிக்க கூடியவர்களும் நல்ல வாகனம் வாகனதாரிகள் என்பதாக சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அமீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு அரசாங்கத்தின் பொறுப்புதாரர்களாக இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி அரசாங்க விஷயத்தை பேசுவதற்கு வீட்டுக்கு வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு வீட்டிலே வந்து படுத்திருக்கின்ற நேரத்திலே குழந்தைகள் எல்லாம் உமர் ரலியல்லாஹுவின் மீது மேலே ஏறி விளையாடி கொண்டிருக்கிறது. அமீர் ரலியல்லாஹு தன்னவர்கள் பார்த்துவிட்டு இது கண்ணிய குறைவாக இருக்கிறதே என்று நினைத்தார்கள். உடனே கேட்டார்கள், என்ன அமீருல் முஃமினீன் அவர்களே, குழந்தைகள் எல்லாம் உங்களின் மீது விளையாடுகிறதே என்று கேட்டார்கள். இல்லை, அவர்கள் கேட்பதற்கு முன்னாலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய பார்வையை பார்த்து, இந்த குழந்தைகள் என் மீது விளையாடுவதை நீ கண்ணிய குறைவாக நினைக்கிறாய் என்று சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், உனக்கு குழந்தைகள் இல்லையா, நீ குழந்தைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்வாய் என்று கேட்டார்கள். பாடம் சொல்லி தந்தார்கள். உமர் ரலியல்லாஹு கேட்டார்கள், ஆமீரே, நீ வீட்டுக்கு போனால் குழந்தைகளிடத்தில் நீ எப்படி நடப்பாய், உன்னுடைய நடைமுறை எப்படி குழந்தைகளிடத்தில் இருக்கும். நான் வீட்டுக்குள் நுழைந்தால் என் பிள்ளைகள் எல்லோரும் அவரவர்களிடத்திலே அமர்ந்து அமைதியாகி போவார்கள். என்னை கண்டவுடன் பயந்து ஒவ்வொரு இடத்திலே தன்னுடைய இடங்களை பிடித்துக் கொண்டு அமர்ந்து கொள்வார்கள். என்னை பார்த்தவுடன் நடுங்குவார்கள் என்று சொன்னவுடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இப்படி நடக்க வேண்டும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. குழந்தைகளிடத்தில் குழந்தைகளை போன்று நடங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரக்கத்தின் தந்தை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரக்கமே உருவானவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தங்கள் குழந்தைகள் தன் மீது ஏறி கொண்டால் அவர்களின் தேவைகள் பூர்த்தியாகும் வரை அவர்களை இறக்கிவிட மாட்டார்கள் என்பதாக வரலாறுகள் இருக்கிறது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோள்புஜத்திலே இரண்டு பேர குழந்தையை தூக்கி கொண்டு வருவார்கள். காமத்து சொல்லப்படும், காமத்து சொன்னவுடன் பெருமானார் தொழுக வைப்பார்கள். குழந்தைகள் இரண்டும் தோளிலே இருந்து கொண்டிருக்கும். சஹாபாக்கள் சொல்வார்கள், நாயகமே, உங்களுக்கு வலிக்கும் கொடுங்கள் குழந்தைகளை, குழந்தைகளின் தேவை எப்பொழுது முடியுமோ அதுவரை என் தோளிலே இருப்பார்கள் என்று சொன்னார்கள். சொல வைப்பார்கள், ருக்குவுக்கு போனால் இறக்கி விடுவார்கள், சுஜூதுக்கு போனால் இறக்கி விடுவார்கள், மீண்டும் நிலைக்கு வந்தால் தூக்கி தோளில் வைத்துக் கொள்வார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குழந்தைகளிடத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டும், குழந்தைகளை இப்படித்தான் உருவாக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு குழந்தைகளை நாம் எப்படி வைத்திருக்கிறோம், பார்த்த பார்க்கறதுல அவன் டவுசர்ல ஒண்ணுக்கு இருந்துருவான். இன்றைக்கு இருக்கின்ற நிலவரம் எப்படி இருக்கிற என்று சொன்னால், அத்தா போன் வருதுன்னு சொன்னாலே அவன் பயந்து மிரண்டு போகக்கூடிய காலங்கள் இந்த காலங்களாக மாறிப்போய் கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளிடத்தில் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் என்று ஆமீர் ரலியல்லாஹு இடத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், சிறு பிள்ளைகளை பார்த்தவுடன் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
குழந்தைகளுக்கு முன்னால் முன்கூட்டி சலாம் சொல்லுவார்கள். குழந்தைகளை முந்திக் கொண்டு பெருமானார் குழந்தைகளுக்கு முன்னால் சலாம் சொல்லுவார்கள். குழந்தைகள் தானே நமக்கு சொல்லட்டும் என்று நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருப்போம். இன்னும் சிலர்கள் நம்ம பிள்ளைக்கு போய் நம்ம சலாம் சொல்றதா, நம்ம மனைவிக்கு போய் நாம சலாம் சொல்றதா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழையாக இருந்தாலும் சரி, எளியவனாக இருந்தாலும் சரி, பக்கீராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, சிறியவனாக பெரியவனாக, முதுமையானவனாக வசதியானவனாக வசதி இல்லாதவனாக பிச்சைக்காரனாக இருந்தால் கூட முந்திக் கொண்டு சொல்லக்கூடிய சொல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லுவார்கள். குழந்தைகளை கண்டவுடன் முந்திக் கொண்டு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாத்தை சொல்லுவார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். எவ்வளவு பெரிய அந்தஸ்திலே நாம் இருந்தாலும், நாட்டின் பிரதமராக இருந்தாலும், நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தாலும், பள்ளி தலைவராக இருந்தாலும், ஊருக்கே தலைவராக இருந்தாலும், எம்எல்ஏவாக இருந்தாலும், எம்பியாக இருந்தாலும், நாட்டாமையாக இருந்தாலும், எப்படி இருந்தாலும், நாம் வீட்டுக்கு போனால் நம் பிள்ளைக்கு தாத்தாவாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம் மனைவிக்கு கணவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பாசத்திற்கும் அந்த கட்டுப்பாட்டிற்கும் நீங்கள் தடையாக அமைந்துவிடக் கூடாது உங்களுடைய பதவிகள் என்று சொன்னார்கள். நாம் பெரிய பதவியில் இருப்பதின் காரணமாக நீங்கள் குழந்தைகளை கொஞ்சுவதை தடையாக விடக்கூடாது என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, குழந்தை வளர்ப்பை பற்றி பெருமானார் சொல்லும் பொழுது அத்திபு அவுலாதக்கும், உங்கள் குழந்தைகளை ஒழுக்கம் கற்றுவீங்கள். அலா சலாசத்தி ஹிஸ்தாலின், மூன்று குணங்களை கொண்டு நீங்கள் அவர்களுக்கு ஒழுக்கம் கற்பியுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம் குழந்தைகளை உருவாக்குகின்ற நேரத்திலே நல்ல மூன்று குணங்களை நீங்கள் கொண்டு உருவாக்குங்கள் என்று சொன்னார்கள். ஒன்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உப்ப நபியுக்கும், உங்களுடைய நபியினுடைய அன்பை அவர்களுக்கு சொல்லி தாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாறுகள், அவர்களின் அன்புகளையும், அவர்கள் எப்படி அன்பாக இருந்தார்கள் என்பதை பற்றியும் நீங்கள் சொல்லி தாருங்கள். பெருமானாருடைய குடும்பத்தார்களை பற்றி சொல்லித்தாருங்கள். பெருமானாருடைய குடும்பத்தார்களின் மீது எப்படி அன்பு வைக்க வேண்டும், அதனால் என்ன நன்மை, நாயகத்தின் மீது எவன் எப்படி அன்பு வைக்க வேண்டும், அதனால் நமக்கு என்ன லாபம், இதையெல்லாம் நாம் குழந்தைகளுக்கு சொல்லித்தாருங்கள். அலா கிராசில் குரான், குரானை ஓதுவதை சொல்லித்தாருங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹுவை நல்லடியார்கள், குரானை கற்றுக் கொடுங்கள், ரசூலை பற்றி சொல்லித்தாருங்கள், ரசூலின் குடும்பங்களை பற்றி சொல்லித்தாருங்கள் என்று சொன்னார்கள். நம் உயிரிலும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாறுகளை, அவர்களின் முன் நடந்த காரணங்களை, அவர்களின் முன்னால் வந்த சம்பவங்களை, அவர்களால் நடந்த தியாகங்கள், அவர்களால் இயற்றப்பட்ட விஷயங்கள், அவர்களால் கொண்டு வந்த கொள்கையில் உரிமைகள், இவைகளை எல்லாம் நம் குழந்தைகளுக்கு சொல்லித்தாருங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். குழந்தைகளை இப்படித்தான் வளர்க்க வேண்டும் என்று. நம் குழந்தைகளை உண்ணும் பொழுதும், உடுத்தும் பொழுதும், உறங்கும் பொழுதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் உண்டார்கள், இப்படித்தான் ஆடைகளை உடுத்தினார்கள், இப்படித்தான் அவர்கள் உறங்கினார்கள், இப்படித்தான் அவர்கள் நடந்தார்கள், இப்படித்தான் அவர்கள் பேசினார்கள், இப்படித்தான் அடுத்தவர்களிடத்தில் இப்படி நடந்தார்கள் என்றெல்லாம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடை உடை பாவனைகள் அனைத்தையுமே குழந்தைகளுக்கு சொல்லித்தாருங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ்வை நல்லடியார்களே, நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் பேர குழந்தைகளை அழகான முறையிலே வளர்த்ததை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் கோலிலே தூக்கியது மட்டுமல்ல, அவர்கள் உணவை கொடுக்கின்ற நேரத்தில் கூட ஹராமான உணவுகளை தவக்கின்ற குழந்தைகளுக்கு கூட சொல்லிக் கொடுத்தார்கள், இது ஹராம் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். இன்னைக்கு நாம சொல்றோம், நம்ம பிள்ளைக்கு என்ன தெரியும், போக போக எல்லாம் சரியா போயிடும் நாம நினைக்கிறோம். இன்னைக்கு நவரனை பிள்ளைகள் இந்த குழந்தைகளாக இருக்கிறார்கள், போக போக எல்லாம் சரியா போகிவிடும் என்று நினைப்பது முட்டாள்தனம் என்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, விதை இருக்கிறது அல்லவா, அது சொத்தையாக இருந்தால் மரம் எப்படி முளைக்கும், மார்க்கத்திலே நமக்கு சொல்லித் தருவது என்னவென்று சொன்னால் வித்து சரியாக இருக்க வேண்டும். நம் குழந்தைகளை உருவாக்குகின்ற நேரத்திலே வித்து சரியாக இருந்தால்தான் விளைகின்ற மரங்கள் சரியாக இருக்கும், கனிகள் சரியாக காய்க்கும்,
காய்கள் சரியாக வரும், அதனுடைய இலைகள் சரியாக இருக்கும், அதனுடைய அனைத்து பொருட்களும் சரியாக இருக்கும். செத்து போன விதையை பிதைத்தால் அது எப்படி முளைக்குமோ அப்படித்தான் இருக்கும். நம் குழந்தைகளுக்கு நல்ல பழக்கங்களை சொல்லித்தராமல் உருவாக்கினால் அந்த குழந்தைகள் செத்து போன விதையை உருவாக்குவதற்கு சமம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேம் நம் குழந்தைகளை மிகுந்த விருப்பத்தோடு வளர்ப்போம். அவர்கள் விரும்பியதை நாம் வாங்கி தருவோம். அவர்கள் கேட்டதை எல்லாம் வாங்கி தருவோம். வாங்கி தருவதற்கு பணம் இல்லை என்று சொன்னால் கடனையாவது வாங்கி வாங்கி தருவோம். கடன் வாங்க முடியவில்லை என்று சொன்னால் வட்டிக்காவது வாங்கி கொடுத்தவர்களை வாங்கி அவர்களை சந்தோஷப்படுத்துவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நீங்கள் குழந்தைகள் பிரியப்படுவதை வாங்கி தாருங்கள், வேண்டாம் என்று பெருமான் சொல்லவில்லை. மார்க்கம் அனுமதிக்கிறா என்பதை பார்த்து வாங்கி தாருங்கள் என்று சொன்னார்கள். பிள்ளைகள் கேட்கிறார்கள், அவர்கள் தின்பண்டங்களை கேட்கிறார்கள். அவர்கள் உடலுக்கு உபாதை ஏற்படுத்தக்கூடிய தின்பண்டங்களாக இருந்தால் வாங்கி கொடுக்க அவசியம் இல்லை, அது ஹராம். குழந்தைகளுக்கு தேவையில்லாதவைகளை நீங்கள் வாங்கி கொடுப்பது ஹராம். தேவையானதை வாங்கி கொடுங்கள் என்று சொன்னார்கள் கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ்வே நல்லடியார்களே. மேலும் மிக முக்கியமாக நாம் பிள்ளைகளை நாம் கொள்கை விஷயங்களிலே சரியாக அவர்களை கொண்டு போக வேண்டும். களிமாவை சொல்லக்கூடிய பிள்ளைகள் களிமாவின் வாழ்க்கையில் நடக்கிறார்களா என்பதை நாம் கண்காணிக்க வேண்டும். அவர்கள் முஸ்லிமான பிள்ளைகள் என்பதை நாம் பெற்றெடுத்திருக்கின்ற பொறுப்புதாரிகள் பெற்றோர்கள் நம் குழந்தைகள் முஸ்லீமாகத்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறதா என்பதை செய்தி அவர்களை அப்பொழுதும் கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களை அல்லாஹ்வே நல்லடியார்களே. அதே போன்றுதான் சம்பவங்கள் சில விஷயங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலிலே தீபாவளி என்னவென்பதை பிள்ளைகளுக்கு விளக்கம் சொல்லித்தர வேண்டும். தீபாவளி என்றால் என்ன? அது யாருக்குரியது? அதிலே என்ன நடக்கிறது? அந்த தீபாவளியிலே என்ன இருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் நாம் சொல்லித்தர வேண்டும் நம் குழந்தைகளுக்கு. அதுதான் ஒவ்வொரு தகப்பனுக்கு உண்டான கடமைகள். தீபாவளியிலே என்ன செய்யப்படுகிறது? பலகாரங்கள் திங்கிறாங்க. அது திம்பதினால் ஒரு நஷ்டமும் இல்லை, ஒரு லாபமும் இல்லை. சாப்பிடுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, அதற்கொன்றும் இல்லை. ஆனால் வீண் விரயங்களை செய்வது தீபாவளியிலே மிக முக்கியமானது. காசுகளை கரியாக்கப்படுகிறது, காசுகளை நெருப்பாக்கப்படுகிறது, புகையாக்கப்படுகிறது. உலகத்திலே மனிதர்களுக்கு மாசுகளை உருவாக்குகிறது. மனிதனுடைய சுகாதார சுவையை அதை மிக மோசமாக கொண்டு போய் விடுகிறது என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா. நம் பிள்ளைகள் பட்டாசுகளை கேட்டால் வாங்கி கொடுக்கலாமா? மார்க்கம் என்ன சொல்லுகிறது? நம்மளே நாம் சில பேர் சொல்லுவாங்க, பட்டாசு நான் வாங்கி கொடுக்கறது இல்ல, பக்கத்து வீட்டுக்கார் வாங்கி கொடுத்தார், அதனால வெடிக்கிறேன். யாரு வாங்கி கொடுத்தாலும் வெடிக்கும். காசு கொடுத்து வெடித்தாலும் வெடிக்கும், காசு இல்லாமல் வெடித்தாலும் வெடிக்கும். ஆனால் மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்க வேண்டும். வீண் விரயங்களை செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை. வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் ஒரு பொழுதும் பிரியப்பட மாட்டான் என்று அல்லாஹ் திருவசனத்திலே சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலிலே நாம் அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். தீபாவளி நமக்குண்டான பண்டிகை அல்ல. அதிலே பட்டாசுகள் வெடிப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை. இந்த விஷயங்களை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்ப்பதுதான் மிக முக்கியமானது. பொங்கல் நமக்குண்டானது அல்ல. அதே போன்று ஆயுத பூசைகள் நமக்குண்டானதவை அல்ல. அதே போன்று விநாயகர் சதுர்த்தி நமக்குண்டானது அல்ல. நிறைய பிள்ளைகளை நாம் இன்று பார்க்கிறோம், எல்லா விசேஷங்களிலும் நம் பிள்ளைகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். வாலிபர்கள் அதிலே கலந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்குகிறோம். கண்கூடாக இந்த ஊர் மட்டுமல்ல, எல்லா நகரங்களிலும் நாம் பார்க்குகிறோம். நம் பிள்ளைகள் மிக முக்கியமாக அவர்களின் தோழமையின் காரணமாக, மாற்று சகோதரர்களுடைய தோழர்களின் காரணமாக அவர்கள் அந்த பக்கம் இழுக்கப்படுகிறார்கள். ஆனால் நம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி ஒரு காலம் அவர்கள் சிந்திப்பதும் அல்ல, பெற்றோர்கள் அதை கவனப்படுத்துவதும் இல்லை. கண்ணியமானவர்களை அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மிகப்பெரிய இஸ்லாம் மிகப்பெரிய புனிதமான மார்க்கம் என்பது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உலகை மனிதன் உலகத்திலே வாழுகின்ற நேரத்தில் இப்படி வாழ வேண்டும் என்பதை வரையறுத்து தந்தப்பட்ட பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். எவைகளை நமக்கு ஆகும் என்று சொன்னார்களோ அவைகளை மட்டும்தான் எடுக்க சொல்லப்படுகிறது. எவைகளை வேண்டாம் என்று சொல்லப்படுகிறதோ அவைகளை விட்டுழிய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், அழகான முறையிலே சொல்லுவான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை ஆகும் என்று சொன்னார்களோ அதை எடுத்து நடங்கள்.
எது வேண்டாம் எது கூடாது எது ஹராம் என்று சொன்னார்களோ அதை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்ற விஷயத்தை நம் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். நாமும் அதை படித்து பயனடைய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். பிள்ளைகளை ஈகை உள்ளம் உள்ளவர்களாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில சமயங்களிலே நம் குழந்தைகளை பிறருக்கு உதவுகின்ற நேரத்திலே அன்பளிப்பு கொடுக்கின்ற நேரத்திலே நம் பிள்ளைகளின் கரங்களிலே கொடுத்து செய்ய வேண்டும். பெருமானார் சொல்லிக் கொடுத்த குழந்தை வளர்ப்புகளிலே இவையும் ஒன்று. நாம் அடுத்தவர்களுக்கு தர்மம் செய்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஏழைகளுக்கு தர்மம் செய்கின்ற நேரத்திலே நம் குழந்தைகளிடத்திலே கொடுத்து இதை அவருக்கு கொடு என்பதாக சொல்ல வேண்டும். சொல்வது மட்டுமல்ல, எதற்கு கொடுக்கிறோம், ஏன் கொடுக்கிறோம் என்பதை அவர்களின் பஞ்சான அவர்களுடைய பச்சை உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அன்பளிப்புகளையும் தர்ம தானங்களையும் கொடுக்கின்ற நேரத்திலே பிள்ளைகளுக்கு விளக்கங்களை சொல்லி கொடுக்க சொல்லி ஏவப்பட வேண்டும். ஏவுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏழை எளிய மக்களுக்கு பணம் உதுவதையும் உணவுகளை கொடுப்பதும் உடைகளை கொடுப்பதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்குள்ளது என்பதை நம் பிள்ளைகளுக்கு நல்ல பழக்கங்கள் என்பதாக மிக முக்கியமாக அவர்களுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். உண்ணும் பருகும் உடுத்தும் பொருட்களிலே சகோதர தன்மையை உருவாக்க வேண்டும். யாராக இருந்தாலும் உடுத்தக்கூடிய விஷயங்களை நாம் அவர்களுக்கு கொடுத்து பழக வேண்டும். உண்ணக்கூடிய விஷயத்திலே அவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம் குழந்தைகளை பாகுபாடு இல்லாமல் வளர்ப்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூக நிதியின் மூலமாக இதை கற்றுத் தருகிறார்கள். எந்த குழந்தையாக இருந்தாலும் பசியில் இருந்தால் அவர்களுக்கு கொடுத்து பழகுங்கள், அவர்களை கொடுக்க சொல்லுங்கள், உங்கள் குழந்தைகளை கொடுக்க சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். மேலும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், குழந்தைகளை நாம் மார்க்க விஷயத்திலே உறுதியாக நாம் கொண்டு வர வேண்டும், வளர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதே போன்று பிறர் உரிமைகளை அவர்கள் பிரியப்படக்கூடாது என்று சொல்ல வேண்டும். குழந்தைகளிடத்தில் நாம் அடுத்தவருடைய உரிமையை அடுத்தவருடைய பொருளை அவன் ஆசைப்படக்கூடாது என்பதை பற்றி நாம் குழந்தைகளிடத்தில் உணர்த்த வேண்டும் என்று சொன்னார்கள். வணக்கங்களின் ஆர்வங்களை உருவாக்க வேண்டும். நமது பிள்ளைகளை தொழுகை நோன்பு ஜகாத்துகள் போன்ற கட்டாய கடமைகளை பற்றி சொல்ல வேண்டும். செய்யாவிட்டால் என்ன தண்டனை என்பதை அவர்களுக்கு உசார்படுத்த வேண்டும். செய்தால் என்ன நன்மைகள் என்பதை பற்றி அவர்களுக்கு ஆர்வப்படுத்த வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அல்லாஹு குர்ஆனிலே சொல்லுவான், உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நரகத்தை விட்டும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நிச்சயமாக நரகத்தினுடைய எரில் பொருள்கள் மனிதர்களும் வணங்கப்பட்ட சிலைகளும் தான் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்கினி அவர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நரகத்தின் எரிபொருள்களாக உங்கள் குழந்தைகளை உருவாக்கி விடாதீர்கள். நற்குள்ள உள்ள குழந்தைகளாக நல்ல பிள்ளைகளாக நீங்கள் உருவாக்குங்கள் என்பதாக சொன்னார்கள். நபீனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், தன் குழந்தைகளுக்கு சொல்லுகின்ற நேரத்திலே அழகான முறையிலே சொல்லிக் கொடுத்தார்கள், இறைவனின் மீது நீ சிறுக்கு வைத்து விடாதே, அல்லாவிற்கு இணை வைத்து விடாதே, தொழுகையை கடைபிடித்துக் கொள், நன்மையான காரியங்களை ஏவிக்கொண்டே இரு, தீமையான காரியங்களை தடுத்துக் கொண்டே இரு என்று சொன்னார்கள். உனக்கு ஏற்படுகின்ற சிரமங்களிலே நீ பொறுமையாக இருந்து கொள், அல்லாஹ் எல்லா காரியங்களையும் உனக்கு லேசாக்குவான் என்று சொன்னார்கள். பெருமையை கொண்டு உனி மறந்துவிடு, பெருமையின் காரணமாக நீ திருப்தி கொள்ளாதே, பெருமை உன்னை அழித்து விடும் என்று சொன்னார்கள். பூமியிலே நீ நடக்கும் பொழுது பெருமையோடு நடக்காதே, நீ அமைதியாக நடக்க வேண்டும். வலா அழகான முறையிலே சொல்லி தந்தார்கள். மேலும் இன்னும் சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதைத்தான் சொல்லிக் கொடுத்தார்கள். அதே போன்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய குழந்தைகளுக்கு இதை சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னார்கள், வலா தமுத்துன்ன இல்லா வான்சு முஸ்லிமோன், நீங்கள் பிறந்தது முஸ்லீமாக பிறந்திருக்கிறீர்கள், மரணிக்கின்ற நேரத்தில் முஸ்லீமாகத்தான் மரணிக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மூதாதியர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், நபியினா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய குழந்தைகளுக்கு வசியத்து செய்தார்கள். இப்படித்தான் நீங்கள் வாழ்கின்ற காலங்களில் முஸ்லீமாக வாழ்ந்து மரணிக்கின்ற தருவாயிலும் நீங்கள் முஸ்லீமாகத்தான் மரணிக்க வேண்டும் என்பதை பிள்ளைகளுக்கு உணர்த்தினார்கள், அவர்களுக்கு பாடம் கற்பித்தார்கள் என்பதாக வரலாறுகள் நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, உன் உடைமைகளை பிறருக்கு கொடுத்து உதவு, அவனுடைய உணர்வு
உடைமைகளிலே நீ கை வைக்காதே என்று சொல்லித் தருகிறான். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெரியவர்களுக்கு நீ மரியாதை செய், சிறியவர்களின் மீது நீ அன்பு காட்டு. வெளியிலே செல்லும் பொழுது குழந்தைகளை அழைத்து செல்வது மட்டுமல்ல, அவர்களுக்கு நல்ல அவசியமான விஷயங்களை அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்பதாக நமக்கு சொல்லித் தந்தார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நல்ல நடைமுறைகளை சொல்லித் தந்தால் பிற மக்களிடத்திலே நாம் நல்ல குழந்தைகளாக அவர்களை பார்க்கலாம். ஒரு பழமொழி சொல்லுவார்கள், பிற மனிதர்களிடத்தில் நீ பேசு பொய் பேசும் பொழுது 100 முறை யோசித்து பொய் பேசு, உன் பிள்ளையிடத்தில் நீ பொய் பேசும் பொழுது 1,000,000 முறை யோசித்து பொய் பேசு. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளிடத்தில் நம்ம சொல்றோம், செல்போனை வச்சுட்டு அத்தா இல்லை என்று சொல்லு என்று நாம் பொய் சொல்வதற்கு முன்னால் 1,000,000 முறை யோசிக்க வேண்டும் என்று பழமொழி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தவரிடத்தில் பொய் பேசும் பொழுது 100 முறை யோசித்து பொய் பேசு. உன் பெற்ற குழந்தை, நீ பெற்றெடுத்த குழந்தையிடத்தில் பொய் பேசும் பொழுது 1,000,000 முறை யோசித்து பொய் பேசு என்பதாக நமக்கு சொல்லுகிறது. ரவுசலால முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் திருப்பி பாருங்கள். அவருடைய தாயார் சொன்னார்கள், உயிர் போனாலும் நீ பொய் சொல்லக்கூடாது என்று சொன்னார்கள் அல்லவா. வாழ்க்கை வரலாறுகளை புரட்டி பாருங்கள். பௌசு நாயகம் அவர்கள் வாழ்க்கையிலே பொய் சொன்னதில்லை. அவர்கள் மிகப்பெரிய படிப்புக்காக வேண்டி பகதாதை நோக்கி செல்லுகின்ற நேரத்தில் 40 பொற்காசுகளை தன்னுடைய தாய் தன்னுடைய அக்கத்திலே வைத்துக் கொடுத்தார்கள். சொன்னார்கள், யார் கேட்டாலும் பொய் சொல்லாதே. திருடர்கள் வந்து திருடுகின்ற நேரத்தில் உன்னிடத்தில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று கேட்டார்கள். ஹவுசுல்லால முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி சொன்னார்கள், 40 பொற்காசுகள் இருக்கிறது என்று சொன்னார்கள். தைரியமாக சொன்னார்கள், எப்படி இவ்வளவு தைரியமாக நீ சொல்லுகிறாய் என்று கேட்டவுடன், என் தாய் எனக்கு முதல் வசியத்து செய்தது பொய் சொல்லாதே, உயிரே போனாலும் நீ பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த 40 திருடர்கள் அனைவர்களும் இஸ்லாத்தின் பக்கம் திருந்தினார்கள் என்பதாக வரலாறு. கண்ணியத்திற்குரியவர்களே, நம் பிள்ளைகளை கூட இப்படித்தான் வளர்க்க வேண்டும் என்று வழிமார்கள், இறைநேசர்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள் எல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா நம் குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக, நாம் மறுமையிலே அந்த குழந்தைகள் நமக்கு சொர்க்கத்தை தேடித்தரக்கூடிய குழந்தைகளாக, இம்மையிலே அந்த குழந்தைகள் நமக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய குழந்தைகளாக அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா எனக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலேயும் அவர்களை நேராக சென்று ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மரணிக்கின்ற நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஆஃபுரு தாவானா அலஹமதுல்லாஹி ரபுல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.